ஹாய் ஹலோ வெல்கம் டு அருள் கேமிங் சேனல். போயா டே அப்படிங்கிற நியூ ஈவெண்ட் ஒன்று நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுது, அதாவது போயா 2.0 அப்படிங்கிற நியூ ஈவெண்ட் ஒன்று ஓப்பன் போகுது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃப்ரீயாக தர போகிறாங்க, என்னென்ன எமௌண்ட்டு ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது நம்மளுக்கு ஏரோப்ளைன்லாம் மாற்ற போகிறாங்க, அந்த ஏரோப்ளைனு, ஏர் ட்ராப்பு, ஏர்ஷிப், வெண்டிங் மிஷினை மாற்ற போகிறாங்க. அது மட்டும் அதை நம்மளுக்கு நிறையா மாற்ற போகிற லாபி கிபியில் மாற்ற போகிறாங்க எல்லாம். அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அந்த நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகிற M1040 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகுதுங்க. அது ஈவியோ கன் ஸ்கின்னு, அது வந்து ட்ராகோ அப்படிங்கிற மாதிரி, க்ரீன் ட்ராகோ அப்படிங்கிற மாதிரி கன் ஸ்கின். அந்த கன் ஸ்கின் நம்மளுக்கு, அந்த கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு 8ஆம் தேதி, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதுங்க அப்படின்னு லீக்கர் சொல்கிறாங்க. நாளைக்கு ரிட்டர்ன் ஆகலாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ தான் ஏகே ட்ராகன் ஏகே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆச்சுல, அதே மாதிரி இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ரிட்டர்ன் ஆகுதுங்க நாளைக்கு, கன்ஃபார்மாக பாருங்கள். நாளைக்கு எடுக்காதங்க எடுத்துங்க, ஏன்னா இதெல்லாம் எலிவேஷன் கணக்குன்னு எடுத்து வச்சுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஃப்ரீ ஸ்பின்னும் உண்டுங்க. ஒரு ஸ்பின்னு நீங்கள் ரெண்டு பொருளை எடுத்துகிட்டு ஃபெடரல் வில்லில் வருது, அதாவது கடலில் ரெண்டு பொருளை வேண்டாங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி ஸ்பின்னு தாங்க அது கிடைக்கிறவங்க எடுத்துங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து போயா டே அப்படிங்கிற ஈவெண்ட் ஒன்று கேலண்டர் ஓப்பன் ஆக போதுங்க. அதை பற்றி நான் பார்ப்போம் அதில் என்னென்ன ஃப்ரீயாக தராங்கிறத. அது வந்து நம்மளுக்கு யூஎம்பி கன் ஸ்கின், ஈவியோ கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. அது வந்து இப்போ இருக்க யூஎம்பி கன் ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுத்த கன் ஸ்கின் வேறு லெவலில் அடிக்குது. அதெல்லாம் யூஎம்பி கன் ஸ்கின்ங்கிறது இன்னும் அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இன்னும் நீங்கள் எடுக்காதவங்க எடுத்துங்க. அது வந்து நம்மளுக்கு 13ஆம் தேதி ஃபேடர் வீலில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேடர் லிவரில் வருதா அது என்னன்னு சம்திங் தெரியல எனக்கு, ஆனால் கன்ஃபார்மாக வருதுங்க அது. இது பவர் வந்து டேமேஜ் டபுள் ப்ளஸ், ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ்ஸு, ரீலோட் ஸ்பீடு மைனஸு. அதாவது யூஎம்பி கன் சி சாரிங்க, ஈவிகோ கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ரீலோட் ஸ்பீடு தாங்க மைனஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கன் எடுத்துகிறாலும் சரி, ஏகேலேருந்து எல்லா கன்னும் வரைக்கும் இது ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸ் பண்ணிருப்பாங்க. அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரீலோட் ஸ்பீடு தான் அதில் மைனஸ், அப்புறம் மற்றபடி எல்லாம் ப்ளஸ் தான், வேறு லெவல் கன்று. அதனால் எலவேஷனு, எமௌண்ட்டு, இமௌண்ட்டில் எல்லாத்துக்கும் சம்திங் வந்துருங்க எல்லாம். 7th லெவலுக்கு வெளுக்கும் போயிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு லாபி எப்படி இருக்குங்கிறத நியூவாக லாபி வந்து போயாடவில் வந்து ஓப்பன் பண்ண வராங்க. லாபி அதாவது நம்ம போய் எனிமி எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களா, 50 பேராக 52 பேர் நம்ம இறக்கிவிட்டு அவங்கள பார்க்க விடுவாங்களா முதல்ல, அந்த மாதிரி அந்த லாபி மாறப்போகுது. அது மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து மாறப்போகுது. இப்போ ஹாப்பி தீபாவளிக்கெலாம் அது மாறப்போகுது போயாட்டே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் இது ஏர் ட்ராப்பு, வெண்டிங் மிஷின் முத கொண்டு மாறுதுங்க. ஏர் ட்ராப்பு, ஏர்ஷிப்பு எல்லாமே மாறுதுங்க. அப்படியே மாறிட்டு போயா டே அப்படின்னு மாறிடுங்க. வெண்டிங் மிஷின் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அது எப்படி இருக்குதுங்க நான் பின்னாடி கமெண்ட் இதில் வைக்கிற பாருங்கள், போஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள். பாருங்க நான் வச்சுருக்கேன் பாருங்கள் போஸ்ட்டில், ஏர் ட்ராப்பு, ஏரோப்ளேனு, ஏர் ஷிப்பு, வெண்டிங் மிஷினு எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வரப்போகிற நியூ லாபியை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த போஸ்ட்டு நல்லா பாருங்கள், இதுதாங்க நம்மளுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட்டு லாபி கிபி எல்லாமே இப்படி தான் மாறப்போகுது. நம்மளுக்கு இப்போ ஹாப்பி தீபாவளிங்கிறத அப்படியே மாற்றிடுவாங்க. ஏன்னா எத்தனை நாளைக்கு தீபாவளி விஷ் பண்ணுவாங்க, அதனால் மாற்றிடுவாங்க. போயா டே நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி நம்மளுக்கு போட்டுருவாங்க. லாபி கிபி எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகுது. அது நெக்ஸ்ட்டு எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நான் லாபியை காட்டணுங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட முடியாது, காட்டுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருவீங்க. நம்மளுக்கு வந்து போயா ஈவெண்ட்டில் என்னென்ன வருங்கிறத நான் சும்மா ஒரு சின்ன போஸ்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மட்டும் இல்லாத இன்னும் நிறையா வரும். நான் இப்போதைக்கு சின்ன போஸ்ட்டு கிடச்சிருக்கு, இதை பற்றி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கேலண்டரில் கேலண்டரில் இருக்குதுங்க பார்த்தீங்களா, ஒரு பண்டலு, கிண்டலு, இப்போ பின்னு கிண்ணு எல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, பார்த்துங்க. நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பேசுகிறேன். இதை பற்றி நான் டோக்கன் தாங்க எல்லாம் காசி டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ரிவார்டு வந்திருக்கு. நீங்கள் டோக்கன் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ரிவார்டெலாம். இதில் மான்ஸ்டர் ட்ரக்கு ஸ்கின்னு, ஒரு ஃபீமேல் பண்டலு, இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு எப்பவுமே ஃப்ரீயாக தான் தருவாங்க. மேல் பண்டல் தான் நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற மாதிரி ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஏன்னா போயா டே அப்படிங்கிற மாதிரி அந்த பண்டல்லையும் இருக்குங்களா, பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே கொடுத்த பண்டல்லையே? அதே மாதிரி இந்த அந்த பண்டல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபீமேல் பண்டல் அதிகம் ஃப்ரீயாக தான் தருவாங்க, மேல் பண்டல் தான் நம்மள்கிட்ட காசு போடுவாங்க டைமண்டு. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் கிளிக் பண்ணிங்க. டாடா பாய், சி யூ, டேக் கேர்.